இன்றைக்கி நம்ம வந்து பாடம் 9 சரிங்களா யூனிட் 9 வந்து பார்க்குறோம். இந்த யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல். ஸோ நம்ம இந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றது 9வது யூனிட்டாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு மாதிரி 8வது யூனிட்டை வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கலை திட்டத்தினுடைய வளங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 9வது யூனிட்டில் கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நடைமுறைப்படுத்துதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலை திட்டத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, செயல்முறைகள் எப்படி இருக்குது, நிறையா வல்லுநர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, மாணவர்கள் வந்து மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளிகள்லாம் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதில் அவங்களுக்கு என்னென்ன கலை திட்டத்தில் என்னென்ன கொடுக்குறாங்க, என்சிஆர்டியில் என்ன மாதிரி பண்ணுறாங்க, பங்களிப்பு என்சிஆர்டியுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிப்படைகளை பற்றி பார்க்குறது தான் இந்த 9வது யூனிட்டு. ஸோ இந்த இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் இதில் வந்து கலை திட்டத்துடைய வளர்ச்சி வந்து முதல் முக்கியத்துவமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கலை திட்ட வளர்ச்சி வந்து உருவாக்குதல், அந்த உருவாக்கக்கூடிய விஷயத்தை வந்து செயல்முறைப்படுத்தணும், அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்துதல், நம்ம என்ன விஷயத்தை செய்கிறோமோ அதை வந்து நடைமுறைப்படுத்துதல், அதை வந்து மதிப்பிடுதல் சரிங்களா. ஸோ இதில் வந்து கலை திட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முக்கியமான பண்புகளை வந்து சொல்கிறாங்க. 1 இலக்குகள் குறிக்கோள்கள். எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இலக்கு வந்து நம்மளுக்கு இருக்கும், இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கத்துக்கு ஏற்றாப்புல ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஃபார்மேட்டிங் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், எப்பவுமே கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம கலை திட்டத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பொருள், பாடப்பொருள் அல்லது கலை திட்டத்துடைய உள்ளடக்கம், இந்த பாடத்திட்டத்தை கலை உள்ளடக்கம் வந்து நம்ம என்ன கண்டென்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி பாடப்பொருள் அந்த உள்கட்டமைப்பு வந்து இருக்கணும். அடுத்து கட்டமைத்திறல், ஸோ என்ன நம்ம வந்து உள்ளடக்கத்தை வந்து கட்ட அமைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவமைப்பு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கட்டமைத்திறல், இந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது கொடுக்கணும். அடுத்து நம்ம இந்த இலக்கு குறிக்கோள் இதெல்லாம் செஞ்சு ஒரு கட்டமைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி கலை திட்டத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா, கரிக்குலம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், அனுபவங்களை தெரிவு செய்தல். ஸோ கலை திட்டத்தில் எந்த மாதிரி அனுபவங்களை வந்து நம்ம தெரிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இப்போ நம்ம முதல் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இலக்குகளும் குறிக்கோள்களும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். குறிக்கோள்களை அமைத்தல் அப்படின்றது இதை வந்து ஃபஸ்ட்டு யார் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிஞர் ராஃப் டெய்லர் அப்படின்றவர். ராஃப் டெய்லர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து சொல்கிறாரு கலை திட்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து பாடப்பொருள், அந்த பாடப்பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாடப்பொருள் வந்து அறிவு தொகுதியை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். அடுத்து பாடப்பொருள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அறிவு தொகுதி வந்து இருக்கும்போது கற்போருடைய தேவை, இப்போ நம்ம எந்த தேவைக்காக கற்போர்கள் வந்து இருக்கிறாங்க அது வந்து 2வது பையனை சொல்கிறாரு, கற்போரின் தேவைகள் வந்து எப்படி இருக்கணும். அடுத்து சமுதாயத்துடைய தேவை, கற்று முடிச்சதுக்கப்புறம் சமுதாயத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்க உபயோகமாக இருக்கிறாங்க அப்படின்ற சமுதாய தேவை. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு இதனுடைய செயல்பாடுகளாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பள்ளியினுடைய தத்துவ கொள்கை, எல்லா பள்ளிக்கூடமும் சரி கல்லூரியும் சரி அவங்களுக்கும் ஒரு தத்துவ கொள்கைகள் வச்சுருப்பாங்க. அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய எய்ம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பள்ளியினுடைய தத்துவ கொள்கை. அடுத்து கற்றலை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள், கற்றலை வந்து எப்படி கொண்டு போனால் மாணவர்களுக்கு எந்த மாதிரி எளிமையாக கொண்டு போனால் மாணவர்கள் வந்து மனதை வந்து காயப்படுத்தாமல் மாணவர்களுக்கு வந்து பாடத்தை வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்காமல் ப்ளேவே மெத்தட் வந்து கொடுக்குறது, இன்னும் புது புதுமையான டீச்சிங்கை கொடுக்குறது, உளவியல் காரணிகளை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து எளிமைப்படுத்துதல். அதுக்கடுத்து கல்வியில் வந்து என்ன செய்யணும்னா பொது நோக்கத்தை வந்து செம்மைப்படுத்துதல். ஸோ இந்த பொது நோக்கத்தை வந்து செம்மைப்படுத்துறது வந்து என்ன செய்யணும்னா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ் சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொதுவான கருத்துக்கள் என்ன இருக்குதோ அந்த பொதுவான கருத்துக்களை வந்து எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த உள்ளடக்கத்தை வந்து நம்ம பார்த்தா பாடப்பொருள், ஒரு பாடப்பொருள் அப்படின்னா என்னது, ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா கல்வியினுடைய உளவியல் தன்மைகள் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மனித வளர்ச்சியுடைய மரபு சூழ்நிலையில் வந்து அளவு பங்களிக்குது, மாணவருடைய சிந்திக்கும் திறன் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எந்த அளவுக்கு நினைவில் வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க ஆணுடைய பண்புகள் ஆக்கத்திறமைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கொண்டு போகிறது தான் இந்த பாடப்பொருள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னிறைவு கொண்டதாக இருக்கணும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும், அந்த ஏற்றுக்கொண்ட உள்ளது பயனுடையது வேலிடிட்டியாக இருக்கணும், அடுத்து ஆர்வத்தை தூண்டக்கூட வகையில் இருக்கணும், அடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கணும், அடுத்து கற்கும் திறன் பொதுத்தன்மை உடையதாக இருக்கணும், மற்றபடி ஜனநாயக மதிப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டது இந்த பாடப்பொருள் மற்றும் உள்ளடக்கங்களை வந்து அமைக்கக்கூடிய முறையில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா.
ஸோ தன்னிறைவு அப்படின்றத நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்கிறது தான் இந்த கட்டல் முறை. தன்னிறைவு உடையதாக இருக்கணும். முக்கியத்துவம் அப்படின்றது எந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்கறது அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பயனுடைமைத்தன்மை ஏற்படுத்தணும்னா இப்போ ஏற்படுமைத்தன்மை வேலிடிட்டி இப்போ ஒரு தான் கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து யூட்டிலிட்டி அப்படின்றது எல்லாருமே வந்து என்ன செய்யணும் வாழ்க்கைக்கு தகுந்தப்ப அதை பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தல வந்து கொண்டு செல்வது அப்படின்றது தான் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அப்புறம் வந்து கற்றல் வந்து மாணவர்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடிய வகையில் இருக்கணும். அதே போல் செயல்படுத்தக்கூடிய தன்மை அவங்க செயல்படுறதுக்கு வந்து நிறைய நிதியாக நிறைய பொருட்கள் ஸோ கற்றலுக்கான உபகரணங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு கவனத்தில் வந்து கொண்டு செல்லணும். அதுக்கப்புறம் கற்கும் திறன் பொருத்தத்தன்மை மாணவர்களுக்கு எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட கட்டளை கொடுத்தா எளிமையாக இருக்குமோ அந்த மாதிரி கட்டளை வந்து மிக எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜனநாயகத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். மாணவர்கள் வந்து ஒற்றுமை சமூகத்தில் வந்து எப்படி செயல்படணும் ஒருத்தர் வந்து எப்படி விட்டு கொடுத்து போகணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பாடப்பொருள் கலைச்சிட்டத்துடைய உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கை பார்த்துருக்கோம். நாளைக்கு இனி அடுத்த வரக்கூடிய டாப்பிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.